ஈவினிங் அப்புறம் அந்த வேலையில பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அது போக இவங்க கூட மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த புறா உருமுறை சவுண்ட் எந்த அளவுக்கு நல்லா அதிகமா இதாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கூண்டு நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, பொட்டுக்கல போடுறதுக்கு மோஸ்ட்லி இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீடிங் அந்த இதில் இருக்காங்க, மஸ்தில் இருக்காங்க இல்ல. பொதுவாக எனக்கு அந்த ஃபார்ம் லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மூமெண்ட்டுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து ஒரு ஃபார்ம் லைஃப்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ருட்டின் இருக்கும், அதாவது மார்னிங் ருட்டீன் ஈவினிங் ருட்டீன் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ருட்டீன் இருக்கும். அப்போ மதிய ருட்டீன் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சம் இருக்காது. ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து அங்கிட்டலாம் சுற்றி தெரிய முடியாது. அதிகபட்சம் அங்கிட்டு எங்கிட்ட ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பேன் கட்டில் கீழே போட்டு, அப்படி இல்லைனா வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று புறாங்கன்னா புறா கூட்டுக்குள்ளே இருக்கும், இல்லை எங்கிட்ட ஒரு பக்கம் போய் உட்காந்துருப்பாங்க. அதிகபட்சம் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்குள்ளே இருக்க மாட்டாங்க, அது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது மதிய ருட்டின்றது சரியா. அதனால் மார்னிங் ருட்டீன் ஈவினிங் ருட்டின் சொல்லி ரெண்டு ருட்டின் இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் ருட்டீன். எனக்கு மட்டும் இல்லை, ஃபார்ம் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த ஈவினிங் ருட்டீனை பார்த்தீங்கன்னா விரும்புவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த ஈவினிங் ருட்டீனில் நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவேன் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத போய் பார்ப்போம். என்னோடய அதிகபட்ச ஈவினிங் ருட்டின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 2 மணி இல்லை 3 மணி இது அந்த டைமில் சாப்பிடுவேன். மதியான சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் தூங்கிடுவேன். தூங்கி எந்திரிச்சிட்டு என்ன பண்ணுவேன்னா, அதாவது சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் காலையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொதுநலவாதியாக இருப்பேன். அதுக்கப்புறம் சுயநலவாதியாக மாறிடுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுநலவாதி மீன்ஸ் எப்படின்னா இப்போ நம்ம ஒரு 2-3 கடைக்கு பார்த்தீங்கன்னா இளநீ கொடுக்குறேன், கடைக்கு கிடையாது, அதை வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, அதாவது இடைத்தரகர்கள் கிடையாது வியாபாரம் சரியா, அதை வாங்கிட்டு போய் டேரெக்டாக அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ளஸ்ஸு 2-3 ஹோட்டலுக்கு தேங்காய் போடுறேன். இந்த வேலையை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வேலை ப்ளஸ் நான் வேறு சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது, அதாவது ஃபார்ம் சம்மந்தப்பட்டு இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி இங்கே முடிச்சிருவேன். அதாவது அந்த டே டைமில் நம்ம இங்கேருந்து வேலை பார்க்க முடியாது, சரியான வெயிலாக இருக்கும். அதனால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுயநலவாதியாக மாறிடுன்னு சொன்னல, அந்த சுயநலவாதம் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு, அதாவது நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கஸ்டமர் ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அதாவது இளநி கொடுக்குறது அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாத்துக்குமே, அதுக்கப்புறம் உள்ள வேலைகள் எல்லாமே அதாவது ஈவினிங்க்கு அப்புறம் அந்த வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அது போக இவங்க கூட மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா காலையை விட மதிய விட ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த வேலையுமே இல்லைனாலும் சும்மா ஒரு சேரை போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வரல உட்காந்து இறைய போட்டுக்கிட்டு சும்மா பார்த்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ என்னோடய அதிகபட்ச ஈவினிங் ருட்டீன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். அப்புறம் வந்து வெயிலுக்கு பொட்டுக்கள்லாம் போட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகி போச்சு. அங்கே இருக்கும்போது முன்னாடி போட்டது, முதல்ல நான் வீட்டில் இருக்கும்போது புறா மட்டும்தானே இருக்கும், வேறு எதுவும் இருக்காதுல்ல. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி போடுவேன், அடிக்கடினா ஒரு வாரத்துக்கே ரெண்டையும் இந்த மாதிரிலாம் போடுவேன். ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா அதே ஃபுட்டாகவே கூட நான் போட்டு வச்சுருவேன், அதாவது அங்கேருந்து மொத்த மொத்தமாக ஏன்னா அந்த உடச்ச பொட்டுக்கலைன்னு சொல்லி கிடைக்கும், அதெல்லாம் வாங்கி வந்து போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரொம்ப ட்ரீட் மாதிரி ஆகிடுச்சு, எப்போயாவது ஒரு டைம் தான் போடுற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி எதார்த்தமாக பார்த்தேன், சரி வாங்கிட்டு போய் போடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். பா 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 இந்த விக்கல் வந்து எனக்கு ஏன் எடுக்குதுன்னு தெரியல. நேற்று வந்து தென்னமரத்தில் ஏறியிருந்தேன்னா, தென்னமரத்தில் ஏறணும்னா இந்த கதண்டுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், எதிர்கிட்ட வேணாலும் கொத்துவாங்க, கதண்ட்டை மட்டும் கொத்து வாங்காதீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அது ஒரு குழவி, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இடத்துல குத்திடுச்சு, தலையில் ஒரு இடம், காதில் ஒரு இடம், அதுக்கப்புறம் கையில் ஒரு இடம். நேற்று வந்து சரியான வீங்கு, 3 இடத்துலையுமே செம்மையாக வீங்கிருச்சு. ஏத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த விக்கல் எடுக்குது, என்னென்னு தெரில. ஒருவேளை ஊசி போட்டு அந்த விஷம் நம்ம வாய் வழியே தான் இப்படி விக்கல் மூலமாக தான் போகுமா இல்லை என்னென்னு தெரில. நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்படி விக்கிக்கிட்டே தான் கிடக்கிறேன். பார்ப்போம் சீக்கிரம் சரியாகன்னு நினைக்கிறேன். பா 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 பா. அதாவது இந்த ஈவினிங் ருட்டீனில் இந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு நம்ம உட்காந்து பார்த்துட்டுருக்குற இந்த ஒரு மூமெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக எனக்கு அந்த ஃபார்ம் லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மூமெண்ட்டுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கூண்டு வந்து இப்போ ஓரளவு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது முதல் இருந்ததை விட கொஞ்சம் நல்லா பழைய செட்டப் மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது வந்து என்னென்னா சும்மா நார்மல் ஓலை, இது போட்டால் கொஞ்சம் அந்த வெயிலுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ல, அதுக்காக மேலே தூக்கி போட்டு வச்சுருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அது லவ் பேர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேலே ஓலையை போட்டு வச்சுருக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே ஓலை எனக்கு லைட்டாக விற்குது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு லைட் லைட்டாக எனக்கு பேச்சு வேறு வரமாட்டேங்குது, டக்கு டக்குன்னு விற்கிறது. அதனால் என்னடா ஒரு மாதிரி ஆகிட்டே அப்படின்ற மாதிரி நினச்சிருவேன். ஆனால் விற்கிறதுனால என்னால்
கரெக்டாக இதாக பேச முடியல, சீராக பேச முடியல, வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு முஸ்கி பேர், அது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு அடிக்க வச்சுருக்கா, அது நாளைக்கு போட்டுரும் நினைக்கிறேன். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு அதிக பிச்சம் முட்டை போட்டுரும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆமாம், இந்த இவர் ஒருத்தர் குச்சி எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு குச்சியாக நம்ம உள்ள கிடக்குன்னு நினைக்கிறேன். அந்த கடைசியில் ஒரு குச்சியோ ரெண்டு குச்சியோ கிடக்கு. இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா குச்சி அடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இருக்கா, இது ஒரு முஸ்கி, இதுவும் பார்த்தீங்கன்னா குச்சி எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு பேர் பக்கம் முட்டை போடுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. போகிறளவு இந்த கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான கூண்டு தான். அதனால் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சின்னதாக இருக்குது, இதாக இருக்கலாம், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னதாக நல்லா காம்பாக்டாக நல்லா இதாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வந்து விரும்புவாங்க. அதனால் ஓரளவு ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாகலாம் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு கூண்டை பொறுத்தளவு எப்போவுமே நல்லா தெரிஞ்சுவாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயங்கள் சொல்கிறேன். இந்த புறா உருமுறை சவுண்டு எந்த அளவுக்கு நல்லா அதிகமாக இதாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கூண்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் அந்த அளவுக்கு அந்த கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீடிங்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதாவது எந்த அளவுக்குனா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்ல, இப்போ நம்ம வீட்டில் இருந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த உருமல் சவுண்டு அதெல்லாம் பெருசாக இருக்காது. ஏன்னா அங்கே வந்து அதிகபட்சம் நிறையா போகிறாங்க, ப்ரீடிங்கே ஆகலை. நம்ம அங்கேருந்து கிளப்பிட்டு வர்றோன்றது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. வந்த ரெண்டாவது நாள்லேயே பார்த்திங்கன்னா ஓரளவு அந்த உருமல் சவுண்ட்லாம் எனக்கே நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. அதாவது நம்மளோட பழைய இதில் இருந்ததுக்கும் இங்கிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இந்த உருமல் சவுண்ட்லாம் வச்சே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது, ஓரளவு ப்ரீடிங் பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்குன்றதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவே பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு சிலர் வந்து ப்ரோ ஆடு என்னாச்சு ஆடு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லவே இல்லை. அதே நம்ம ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லிட்டுமே அப்புறம் ஏன் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வீடியோவில் கேட்டாங்க, நம்ம அதே ஃபஸ்ட் வீடியோ சொல்லிட்டோம் அப்படின்ற நினச்சே இருந்தல. என்னாச்சுன்னா அது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தல, விளையாடு வளர்க்குறதுக்கு வந்து இங்கே வந்து பர்மிஷன் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தல. அப்போ அந்த குட்டி இருந்துச்சுன்னா விளையாட்டும் குட்டி, அதை கொண்டு போய் எங்கள் பெரியம்மா வீட்டில் விட்டு எங்கள் பெரியமாவே வளர்க்கட்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். அந்த செம்பரியும் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா சனப்பிடிக்கிற பருவத்தில் இருக்கிறனால அதை இது மேலே நம்ம வச்சு நம்ம ஒன்று கிடாயிடு வச்சுருந்தா கரெக்டாக நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லை அதுவும் இல்லை. அப்போ அதை மட்டும் இதுக்கு வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் ஆடு வளர்க்குறவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா விற்றுட்டேன். சரியா, அதாவது செம்பரி ஆடை விற்றுட்டேன், வெள்ளாட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியமாட்ட கொடுத்துட்டேன், வளர்க்குற மாதிரி வச்சுக்கோ பெரியமா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாச்சு. இதே பார்த்தீங்கன்னா ஆட்டோட தற்போதைய நிலை. அங்கே போனேன்னா நான் போயிட்டு நான் அந்த குட்டியை போயிட்டு நான் காமிக்கிறேன். வெள்ளாட்ட குட்டியை செம்பரி ஆட்ட குட்டியை காமிக்க முடியுமான்னு தெரில, ஆனால் வெள்ளாட்ட குட்டியை காமிச்சிடறேன். அதே மாதிரி அடைய போகிற டைமில் எப்போவுமே அதுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கூண்டு பக்கத்தில் வச்சுருவேன். கூண்டு பக்கத்தில் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம பழைய தோட்டத்தில் இருக்கும்போது வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க எப்போவுமே தண்ணி குடிச்சு பழகிருக்காங்க. கூண்டு பக்கத்தில் நம்ம இறையும் போட்டதில் தண்ணியும் வச்சது, அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் வச்சோம்னாலே குடிச்சு போய் இது பண்ணுவாங்க. அதனால் எப்போவுமே அதிகபட்சம் நம்ம இறை போடுறோமோ இல்லையோ தண்ணி மட்டும் கொஞ்சம் வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் முதல்ல வச்சேன், கொட்டி விட்டேன் என்னன்னு தெரில. வைத்தியத்தில் தண்ணியை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கீப்பப் பண்ணிக்கணும், ஏன்னா அடிக்கடி தண்ணி இதெல்லாம் குடிச்சிட்ருப்பாங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வச்சுருந்தேன். எல்லா பக்கமும் தண்ணி இருக்குது அங்கங்கே, இருந்தாலும் அந்த கூண்டு பக்கத்தில் உள்ளே போகும்போது குடிச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி. தண்ணியில் முடிஞ்சால் லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நெய் இந்த மாதிரிலாம் கலந்து வைக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் மஸ்துக்காக, மஞ்சத்தூள்ன்றது நார்மலாக கலந்துக்குவோங்க. நான் கலந்து வைப்பேன், நெய் வைக்கிறதுனா வைக்கலாம், இல்லை வேணாம்னா விட்டுருவோம். வா வா சரிங்களா, வச்சோன்னா வராங்களா. அதனால் எப்போவுமே வச்சிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு அவன் பாட்டில் ஃப்ரீயாக போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடையில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த தர கருப்பு இவர் ஒருத்தர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து எட்டு முட்டை வச்சுருக்கிறேன். இது வந்து இப்போனா ரெண்டுமே ஒரே டேத்தில் வச்சது, ரெண்டுமே நேரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட வச்சுருக்கேன். ஓகேவா, இது வந்து ஒயிட்டு, அது வந்து வெளியில் போயிருக்கு. இதுக்கு எத்தனை வச்சுருக்கிறேன், இது இதுக்கு எட்டு முட்டை தான் வச்சுருக்கேன். இல்லை இது எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், நான் இது ஒரு முட்டை கம்மியாக தான் வச்சுருந்தேன். அப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இன்றைக்கி ஒரு முட்டை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நேற்று அடை வச்சுருந்தேன். ஓகேவா, ரெண்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அடை வச்சுருக்கேன். இன்னும் ஒரு மூணு கோழியோ நாலு நாலு கோழியோ வந்து பார்த்திங்கன்னா முட்டை வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது, பார்ப்போம் சீக்கிரமாக வச்சிரும். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் செட்டப்
இந்த பாக்ஸில் வந்து உள்ளே மண் போட்டு அப்புறம் நான் சொன்னேன்ல அது மண்பானை செட்டப்லாம் பண்ணி ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் மாதிரி ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து முட்டை வைக்கிறதுன்னு சொல்லி வேறு எதுவும் தேவையில்லை. மற்ற விஷயங்களுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஆனால் முட்டை வைக்கிறதுன்னு சொல்லி நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் அவசியமாக வாங்கணும்னு தேவையில்லை. இது ரெடி பண்ணிட்டோம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருச்சுன்னா அதே கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில், அதாவது ஒரு அந்த நாலு மணிலேருந்து ஒரு ஆறு ஆறரைக்குள்ளே என்னால் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். டெய்லியே அதாவது மோஸ்ட்லி என்னோடய மோஸ்ட் ஆஃப் த ஈவினிங் ருட்டின் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அதிகபட்சம் அவங்களோட சாப்பாடு போட்டு உட்காந்துருப்பேன். அது போக நான் சொன்ன மாதிரி என்னோடய சுயநல வேலை இருக்குது பார்த்திங்களா, அதாவது இளநியோ இல்லை தேங்காயோ இல்லை மா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், வாழைக்காயோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பறிச்சுட்டு அந்த மாதிரி வேலையில் பார்த்துட்டு ப்ளஸ் இவங்க கூட தான் பார்த்திங்கன்னா என்னோடய அதிகபட்ச டைம் இருக்கும். இது போக கூட்டில் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இல்லை இல்லை ஏன்னா சாயங்கால டைமில் ப்ளஸ் காலையில் டைமில் தான் இந்த கூட்டு வரலாம் பார்க்க முடியும். இல்லைனா அந்த வெயில் டயத்தில் போட்டு இது பண்ணிட்டு இருந்தோம்னா அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரியான வேலைகள் தான் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் என்னோடய ஈவினிங் ருட்டினாக பார்த்திங்கன்னா இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுல் டே ருட்டின் போடுறேன். காலையில் 6 மணி டு ஈவினிங் 6 மணி வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போடுறேன். அது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு போடுறேன். ஏன்னா இப்போதைக்கு நான் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த வேலையும் பார்க்கல. இந்த விவசாயம்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவு பெண்டு கலண்டுறோம். அப்போ போட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இவ்வளோதான் பற்றி இந்த வீடியோ இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.